பேய் இருக்கா இல்லையா? இருக்குப்பா. எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கு. கரெக்டா நைட் 12 மணிக்கு வந்து பாரு. எங்க பாக்கணும்? வந்து இந்த பணம் மரத்தாண்டே நில்லு. உண்மையா? இந்த பணம் மரத்தாண்ட வந்து நின்று பாரு. எல்லாம் பேய் நாயங்களும் கத்தும். இங்கயா நாய் கத்துமா? நாய் கத்தும் அழுவும். நீ பாத்துருக்கீங்களா பேய்? எப்படி பாத்துறீங்க? அத சொல்றீங்களா? என் மேல ரொம்ப இருக்குல, சாமி இருக்குல, உங்க மேல இருக்கா? அது கண்ணுக்கு நான் எனக்கு நல்லா தெரியும். உங்க எல்லாம் பேயா தெரியுமா? பேய் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? ஹோட்டலாண்டி இதே மெரினா பீச்சில். ஓகே. அவர் என்ன பண்ணனா, அவர் நாம் ஏற்கனவே நான் ஒரு ஆளை ஹைட்டாக பார்த்தேன். ஹைட்டாக பார்த்துருக்கீங்களா? ஹைட்டாக பார்த்தேன். ஓகே. இவர் சந்திர படுத்துன்னு இருக்குது என் ஃப்ரெண்டு. அவர் கொஞ்சம் நம்பிட்டு ஐயோயோ அப்படின்னு கத்துறான். நான் அந்த கடைக்கு பின்னாடி போகும்போது அந்த ஆள் நிற்குது. அப்புறம் இவனை எழுப்பினேன். இவனை எழுப்பிட்டு நான் கேட்டேன், உன்னை யார் எழுப்பினேன் அப்படின்னு. எனக்கு என் காலை பிடிச்சி இழுப்பினேன், இழுத்த அப்படின்னா. ஹைட்டாக இருக்குமா அப்படின்னா? ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னா. பேர் ஹைட்டாக இருந்துச்சா? ஆமாம். பேய் எப்படி இருக்கும் பார்க்குது? நம்ம சாதாரணமாக ஒரு இது இது மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. நீங்கள் பேய் இருக்கு நம்புறீங்க? கண்டிப்பாக நம்புறேன். கடவுள் இருக்குது இல்லையா? கடவுள் இருக்கவும் பேய் இருக்காதா? எனக்கு எந்த மாதிரி, எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. எனக்கு எது மேலே நம்பிக்கை? நான் பார்த்தது நம்புவேன். எனக்கு எது மேலே நம்பிக்கை? எந்த ஜாதிக்காரனும் கடவுள்ன்ற ஒரு ஒத்தன் இருக்குது. அப்படி இருக்கும்போது பேயும் இருக்கும். இருக்குதா? இப்போது முஸ்லீம் இதில் அல்லாஹ் இருக்கும்போது அதில் எதிராக ஒரு ஆள் இருக்குது இல்லையா? அதே மாதிரி கிறிஸ்டியன்லேயும் கடவுள் இருக்குது, அதுக்கும் எதிராக இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஹிந்துவிடும் எல்லா கடவுளுக்கும் எதிரி இருக்குது. அரசன் அப்படின்னு இருக்குது, அசுரன்னும் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ ரெண்டும் இருக்கும் போதுதான் உலகம். ம், காடு காடு புது புது புது. ரெண்டும் இருக்கும் போதுதான் உலகம். ஆமாம். தேங்க்யூ. அப்போ ரெண்டும் இருக்குது. கண்டிப்பாக உலகத்தில் ரெண்டும் இருக்குது. ஆமாம். நம்ம ஆத்மா நம்மளை விட்டு போக மாட்டேன். அது நம்மளை விட்டு போகாது. நம்மளை விட்டு போக மாட்டேன். போவோம். இப்போ உங்களை நம்புகிற ஒரு ஆத்மா, இப்போ நானுன்னு வச்சுக்கோங்க, தாத்தா உனக்கு. ஆ, உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். கூட இருப்பீங்க? ஆத்மா மட்டும் கூட இருக்கும். நம்ம உடம்பு தான் எரிஞ்சு போகிறதோ அல்ல புதைக்கிறதோ, எது ஆத்மா கூட இருக்கும். எது இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட உனக்கு ஒரு சில டைம் நைட்டு படுக்கும் போது ஒரு புத்தி சொல்கிறதுக்கு ஒரு இது வரும். சொல்லு, புத்தி சொல்லும் இது மாதிரி. ஆ, இந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆத்மா இருக்குது. உலகத்தில் ஒன்று இருக்குது. இருக்குது. இல்லாமல் இல்லை. எதுவுமே இல்லை. ஆமாம். பேய் என்பது உலகத்தில் இல்லை. பேய் என்பது தனக்குள் தானே பயந்து கொண்டிருக்கிற ஒரு மனப்பிராணி. எது பேய் என்பது சொன்னால், நம்மளை பயம்படுத்தும் சில மனிதர்கள் உலகில் வாழ்கிறார்கள், அவர்தான் பேய். வேறு பேய் ஒன்றும் உள்ளவே இல்லை. என்ன பொறுத்தவரை பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. உன் பணத்தை அபகரிக்கும் ஒரு மனிதர் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்தான் நைட்டில் பேயாகவும் பிசாசாகவும் உன் பின்னடியும் முன்னடியும் தேடியும் உன்னை நாடியும் வந்து கொண்டு உன்னை பேய் போல் பயம்படுத்தி உன்னுடைய பணத்தை அபகரிக்கிறதுக்காக வரார்கள். அவர்தான் இந்த உலகத்தில் பேய் என்று நான் கூறுகிறேன். சூப்பர்ணா. சரி, நிறைய பேர் வந்து அவங்க ஒய்ஃப் தான் அவங்க பேயின்னு சொல்கிறாங்க, அது என்னது? அப்படிலாம் கிடையாது. தாய்க்கு பின்னாடி தாரம் தான் சொல்லுவாங்க, ஆனால் உண்மை தான் அது. இன்றைய காலகட்டத்தில் வந்து 110% தாய்க்கு பின்னாடி தாரம், மீதி எல்லாம் பேய் தான். பேயின்னா எப்படின்னா, அவங்க வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை வந்து பூர்த்தி பண்ண முடியவில்லை, அதனால் அவங்க வந்து தன்னுடைய கணவர் வந்து பேயாக மாறிவிடுகிறார். கரெக்ட். ஓகே. இப்போ நீங்கள் பேயாக மாட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டோம். அவங்கள்ட்ட எதுவுமே பேசக்கூடாது. அவங்கள்ட்ட வந்தோம்னா கொடுக்குற காசை மட்டும் கொடுத்துட்டு கம்முன்னு போய் ஒரு மூலையில் போய் முடிகிற வேண்டிதான். அப்படி நீ ஓவராக நீ பேசுனா அவங்க தடையே முடியெல்லாம் அடிச்சு போட்டு ஆடுவாங்க. கட்டம் முட்டை கட்டம் முட்டை கட்டம் முட்டைக்கன்னு ஆடுவாங்க. அதுதான் பேய் என்று கூறுகிறார்கள். ஓகே, நன்றி.
வணக்கம். பேய் இருக்கா இல்லையா? நான் கோஸ்ட். பேய் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? சாமி இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? நான் நம்பல ப்ரோ. சாமி இருக்குது, பேய் இருக்குது, பேய் இல்லைன்னு அதை சொல்ல முடியாது. ஆ, ஒரு விஷயம் பார்க்காம எப்படி நம்புறீங்க? பார்த்ததுனால தான் சொல்கிறேன். நீ பார்த்துருக்கீங்களா பேய்? கதை சொல்கிறீங்களா? உண்மையாக நான் பார்த்துருக்குறேன். அதை எப்படி பார்த்து உங்களே சொல்ல முடியாது, அதையும் பார்த்தா தான் தெரியும். அப்படி நான் பார்த்தா தெரியுமா? கண்டிப்பாக. ஆ, நீங்கள் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்தோன்னே உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நம்ம ரியாக்ஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்டு கலர் கண்ணு கருப்பு கலர் உருவமாக நான் பார்த்தேன். உருவம் பார்த்தீங்களா? அது பார்த்தோன்னே எஸ் எப்படி கருப்பு கலர் ரெட்டு கலர் கண் ரெட் ஆயிடுச்சா? அதாவது கண் ரெட்டு கலரில் உருவம் நல்லா கருப்பு கலரில் நான் மேக்ஸிமம் பாண்டு பண்ணுற மாதிரி நான் பார்த்தேன். எங்கே பார்த்தீங்க? எங்கள் ஏரியாவில். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்களா? பார்த்தோன்னே எல்லா சொன்னீங்களா? ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ரைட் ஏரியாது. ஆ, இருக்கலாம். ஆனால் பண்ண முடியும். நான் இப்போ மட்டனை வாங்கிட்டு வரும்போது வண்டி பிடிச்சி இழுத்து மாதிரி நான் திரும்பி பார்த்தாலும் மேக்ஸிமம் வண்டி இழுத்தாங்க. வண்டி வண்டி ஐயோ மேக்ஸிமம் நான் பார்த்தேன். அதனால தான் உண்மை சொல்கிறேன். பயந்தீங்களா? பார்த்துட்டு ரிலாக்ஸாக செல்லு வந்துட்டு ரிலாக்ஸாக வண்டிங்களா? திரும்பி பார்க்கல. ஆனால் இன்னமும் அந்த இடத்துக்கு போகிறோன்னா எனக்கு கருக்குனு தான் இருக்கும். பயமாக இருக்கும். இன்னமும் கூட அந்த இடம் போனால் தான் எனக்கு கருக்குனு தான் இருக்கும். பேச ட்ரை பண்ணலையா? ஒன்றா என்ன பண்ண? அதான் நாம தாங்க பார்த்துட்டு கருக்குல ஆயிடுச்சு. எங்கே போய் பேசுறது? ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூண்ணா. Thank you.